ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம லிஸ்டிங் வீடியோவில் அனிமேலே இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் க்ரீச்சர்ஸ் அண்ட் பிக்கஸ்ட் மான்ஸ்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமேன்னு எடுத்துக்கிட்டால் அது டிசி மார்வலோட மிகப்பெரிய ஃபிக்ஷன் தான் சொல்லணும். அதில் ஒன்று ரெண்டில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்கிறதால எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட முடியாது. அதனால் இப்போதைக்கு சைஸில் மிகப்பெருசு, அதே சமயம் பயங்கர பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸை மட்டும் லிஸ்ட் போட்டிருக்கேன். இன்னும் ஃபிக்ஷனில் இருக்கிற பிக்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்வாட்ஸ் வெஜிடா வர்சஸ் மாதரா, குராமா வர்சஸ் காட்ஸிலா, இப்படி ஏகப்பட்ட வர்சஸ் டாபிக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை தாண்டி அனிமே காயப்பட்டாலும் பயங்கரமான ரீஜெனரேஷன் பவரை கொண்டிருக்கிறதால திரும்ப சரிபடுத்திக்கும். ஆக்சுவலி இதை விட சைஸ்ல பெருசு அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னா சேஜ் சென்டிபீடர் சொல்லலாம். பட் அது அந்த அளவுக்கு காமிக்கப்படாத காரணத்தினால தான் லிஸ்ட்ல சேர்க்கல. அடுத்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போறது ஈரன் ஏகர். நீங்க நருட்டோ ஷிப்புடன், டீமன் ஸ்லேயர், டிராகன் பால், பிளீச் இந்த மாதிரி அனிமையை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயம் அட்டாக் அண்ட் டைட்டனும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதுலயும் ரத்த கலரையான ஆக்ஷன்ஸை தாண்டி நிறைய எமோஷன்ஸ் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில கதையோட மெயின் ப்ரொட்டகனிஸ்டான ஈரன் ஏகர் பாத்தீங்கன்னா தன்னோட லைஃப்ல ஒரே ஒரு கோலை தான் வச்சிருப்பாரு, அதுதான் ஃப்ரீடம். அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கிற வாழ்க்கையை வெறுத்து இனியும் டைட்டன்ஸ்க்கு பயந்து வாழக்கூடாதுன்ற முடிவுல இருந்த ஈரன் எப்படியாச்சும் ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல சேர்ந்து டைட்டன்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டு எல்லாரையும் இந்த சிறையில இருந்து விடுவிக்கணும்ன்ற நோக்கத்தை கொண்டிருப்பாரு. அந்த டைம்ல தான் வால்ஸ் பிரேக் பண்ணி டைட்டன்ஸ் உள்ள போந்து எல்லாரையும் கொடூரமா தாக்கி சாப்பிட ஆரம்பிக்குங்க, இன்க்ளூடிங் இவரோட அம்மாவையும் சேர்த்து தான். அதன் பிறகு கொலவரியில இருந்து ஈரன் தான் அம்மாவை அவெஞ்ச் பண்ணும் விதமா ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல ட்ரைனிங் எடுத்து டைட்டன்ஸ் அட்டாக் பண்ண போவாரு. ஸோ ஒரு கட்டத்தில் தன்னோட ஃப்ரெண்டா ஆல்மோஸ்ட் ஒரு டைட்டன் முழுங்க இருந்த சமயத்தில்
பண்றதுக்காக ஆல்ரெடி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு புதுசா உருவாக்குற முயற்சியில ஈடுபடுவாரு. இதுல ஈரனை பொறுத்தவரை இனிஷியலி அவதார் எடுத்த டைட்டன் ஃபார்மை விட ஈவன் வார்ஹேமர் டைட்டன் ஃபார்மை விட ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்ம்ல இருக்கும்போது சைஸ் வைஸ் கம்மியா இருந்தாலும் பவர்ஸ் வைஸ் நருட்டோல இருக்கிற டெய்ல்டு பிஸ்டிக்கே டஃப் கொடுப்பார்னு சொல்லலாம். லிஸ்ட்ல அடுத்து அஞ்சாவதா பார்க்க போறது ஜினேஷா. அனிமேவர்ஸ்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த யூனிக் த்ரில்லிங் எமோஷனல் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா அட்வென்ச்சரஸ் அனிமேனா கண்டிப்பா ஒன் பீஸ் தான் டாப்ல இருக்கும். அதுல இருக்கிற ஒன் பீஸ் அடையிறதுக்கு எத்தனை க்ரூ மெம்பர்ஸ் கடுமையை முயற்சி பண்றாங்க அண்ட் அவங்களுக்குள்ள ஏற்படுற போட்டிலாம் பார்க்கவே செம்மையா இருக்கும்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஒன் பீஸ்லயுமே டிராகன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு, பட் சீரீஸ்ல அதை பத்திலாம் பெருசா ஸ்டோரி யாருக்கெல்லாம் கொடுத்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வகையில இந்த ஜினேஷா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யானையோட உருவத்தை கொண்டு இருக்கும். எந்த அளவுக்கு பெருசுனா 1000-2000 அடிக்கல சுமாரா 35 கிலோமீட்டர் ஹைட் இருக்கும். அனுப்பி வைக்கப்பட்டது
இருக்கிறதுனால அதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காம செல்ஃபிஷா தான் ஓன் கிளானுக்கு எதிராகவே மாறி மொத்த உலகத்தையும் ரூல் பண்ணணும்ன்ற தப்பான எண்ணத்தை கொண்டிருப்பாங்க. பட் அவங்களோட மோட்டிவ்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பசங்களான ஹாகரோமா அண்ட் ஹமுரா பார்த்தீங்கன்னா காகையோட கடுமையாக சண்டிக்கிட்டு அவங்கள சீல் பண்ணி மூன்க்கு அனுப்பிடுவாங்க. அந்த பேட்டில் காகையோ பார்த்தீங்கன்னா டென்டைல் பீஸ்டோட இன்கார்னேஷனான காட்ரியை பேட்டிலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹாகரோமா அதை தன்னோட உடம்புல சீல் பண்ணி ஃபர்ஸ்ட் டென்டைல் பீஸ்டோட ஜிஞ்சிரிக்கா மாறி இருப்பாரு. லேட்டரா தன்னோட மறைவுக்கு அப்புறம் திரும்ப டென்டைல்ஸ் அன்லீஷ் ஆச்சுன்னா மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும்னு சொல்லி அதோட சக்கர எனர்ஜியை தனியாக எடுத்து 9 டிஃப்ரெண்டான டெயில் பீஸ்டுங்களா பிரிச்சிருவாரு. ஸோ டென்டைல்ஸை பொறுத்தவரை மற்ற டெயில் பீஸ்டுங்களை போல பெருசா சிந்திச்சு செயல்படுற திறன்லாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம இமேஜின் பண்றதை விட இது பயங்கர பவர்ஃபுல்லானது. அண்ட் இது சைஸ்ல என்னதான் 1000 மீட்டர் அதாவது 1 கிலோமீட்டர் ஹைட்டை தான் கொண்டிருந்தாலும் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு வரும்போதே மற்ற 9 டெயில் பீஸ்டுங்களே டாமினேட் பண்ற அளவுக்கு இருக்கிற காரணத்தினால தான் லிஸ்ட்ல கொஞ்சம் டாப்ல இருக்கு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது கிங் கிடோரா. இதை இன்னொரு வகையில ஒயிட் கிடோரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன ப்ரோ ஒரு மாஸ்டர் வர்ஸ் மாஸ்டரை போயிட்டு அனிமே கேட்டகரியில சேர்த்திருக்கீங்களேன்னு கேட்டீங்கன்னா வெல் இந்த ஒயிட் கிடோராவுமே அனிமே சேர்ந்தது தான். அதாவது 2018 வெளிவந்த காஜிலா த பிளானட் ஈட்டர் அப்படின்ற அனிமே மூவில இது இடம் பிடிச்சிருக்கும். இதுல காஜிலா எர்த்ன்ற வெர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பூமியை மனுஷங்க கிட்ட இருந்தோ மற்ற மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்தோ பாதுகாக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆல்சோ தன்னதானே எவால்வ் பண்ணிட்டு ஒரு மினி ஐலாண்ட் மாதிரி சைஸ்ல பயங்கர பெருசா மாறிடும். அப்ப மெத்ஃபைஸ் அப்படின்றவன் பூமியை அழிக்கிறதுக்காக கிடோராவை சமன் பண்ணிருப்பான். சோ இந்த ஒயிட் கிடோரா பாத்தீங்கன்னா நம்ம படத்துல பாக்குற மாதிரி கிடையாது, பிகாஸ் இது ஒரு எனர்ஜி பேஸ்ட் பீயிங் அப்படினும் வேற ஒரு அன்நோன் டைமென்ஷனை சேர்ந்ததுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நார்மல் கிங் கிடோராக்கு பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் ஃப்ளைட் புரோட்டான் பீம் மாதிரி தான் பவர்ஸ் இருக்கும். பட் இந்த ஒயிட் கிடோராக்கு அது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் கிராவிட்டி கண்ட்ரோல், இன்டர் டைமென்ஷனல் டிராவல், ஸ்பேஸ் டிஸ்டார்ஷன் மாதிரி காட்லி பவர்ஸ் கொண்டிருக்கு. ஈவன் பிளாக் ஹோல்ஸ்ல கூட இதால சர்வே ஆக முடியுதுன்னா அப்ப இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நீங்களே பாருங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் டாபிக் படி இதோட சைஸ் பத்தி சொல்லியே ஆகணும், பிகாஸ் இது பிசிக்கல் சைஸ் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பாடி மாஸ் கொண்டிருக்குமா. அடுத்த லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது சூப்பர் ஷென்ரான். இதை இன்னொரு வகையில சூப்பர் டிராகன் காட் ஆர் டிவைன் டிராகன் இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. மாங்கா அனிமேன் கிடையாது, ஒட்டுமொத்த ஃபிக்ஷன்ல இருக்கிற டிராகன்ஸ்லயே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா இதை சொல்லலாம். இந்த டைப் ஷென்ரான் பாத்தீங்கன்னா டிராகன் பால் சூப்பர் சீரீஸ்ல அப்பியர் ஆகி இருக்கும். அண்ட் இது சீரீஸ்ல இருக்கிற மற்ற டிராகன்ஸ் போலவே ஒரு ஆர்கானிக் ஸ்பீசிஸ் கிடையாது. அதாவது டிராகன் காடான ஜலாமான்றவர் தான் கிரியேட் பண்ணிருப்பாரு, அது மட்டும் இல்ல டிராகன் பால்ஸும் இவரு தான் உருவாக்கி இருப்பாரு. அண்ட் அந்த டிராகன் பால்ஸும் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, ஒன்னொன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு பிளானட்டோட சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு தான் சொல்லணும். சோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சமன் பண்ணா இந்த சூப்பர் ஷென்ரான் அவங்க முன்னாடி வந்து என்ன வரம் கேட்கறாங்களோ அதை நிறைவேற்றும். அதாவது ஒரு யூனிவர்ஸும் அதுல வாழ்ற ஒட்டுமொத்த உயிரினங்களும் அழிஞ்சாலுமே சரி அதை திரும்ப ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு சக்திகளை கொண்டிருக்கும். இந்த சூப்பர் ஷென்ரானோட சைஸ் பாத்தீங்கன்னா மொத்த யூனிவர்ஸையும் ஆக்கியபை பண்ற அளவுக்கு பெருசா இருக்கிறதால ஏற்கனவே சொன்னது போல ஒட்டுமொத்த ஃபிக்ஷன்ல இருக்கிற டிராகன்ஸ்லயே இதுதான் மிக பெருசுன்னு சொல்லணும். அண்ட் பவர்ஸ்லயும் இது பீட் பண்ண முடியாது, எல்லாமே அன்லிமிட்டடா இருக்கிறதால தன்னை சமன் பண்ண வைக்கிற டிராகன் பால்ஸையும் அழிக்க முடியுமா? ஈவன் சுப்ரீம் காடான ஜெனோகாடுக்கு ஈக்குவலாவே இதோட சக்திகள் இருக்குன்னு இதை கிரியேட் பண்ண கிரியேட்டர் சொல்றாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது சூப்பர் டெங்கன் டோபா குரான் லகான். நீங்கள் மெக்கா அனிமேவெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். குரான் லகான் அனிமே சீரீஸ்லையும் சரி மூவிலையும் சரி இது மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்கும். இதில் இந்த குரான் லகான் ஸ்டோரி பிளாட்டை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபியூச்சரில் மேன்கெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கிங் அப்படின்ற ஒரு ஆளையும் பூமியோட சர்ஃபேஸ்க்கு திரும்ப மேன்கெயின் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் லார்ட் ஜீனோம்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ரோபோட் படகில வச்சு மேன்கெயின் ஐசோலேட் பண்ணிட்டு வருவாங்க. அதில் கதையோட ஹீரோ ஈரன் ஏகர் மாதிரி பூமியோட சர்ஃபேஸை ரீச் பண்ணணும்னு ஒரு கோலை கொண்டிருப்பார். அதுக்காக தன்னோட ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு போவாரு. அவங்க சர்ஃபேஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, இதெல்லாம் தான் மெயின் பிளாட். இதுல குரான் லகன் அப்படின்றது பசிபிக் ரிம் பிரான்சைஸ்ல வர மாதிரி ஒரு ஜெயின்ட் மெக்கனைஸ்ட் ஆர்மர்னு சொல்லலாம். என்னதான் ஜஸ்ட் இது ஒரு கொலோசஸ் ஆர்மரா இருந்தாலும் ஒரு வகையில காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் மாதிரி கூட சொல்லலாம். சோ இதுலயே நிறைய வேரியன்ஸ் இருக்கு. அதுல எல்லாத்த விட மிக பெருசு அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னா சூப்பர் டெங்கன் டோபா குரான் லகன் தான் டாப்ல இருக்கும். பிகாஸ் இது பிசிக்கல் சைஸ் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸை விட 112 மடங்கு பெருசா இருக்குமா. அண்ட் இது பவர் லெவல் மல்டிவர்ஸே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற காரணத்தினால தான் நம்ம லிஸ்ட்டை முதல் எடுத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.